ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோலையும் டென்த்து சயின்ஸ்லேருந்து ஒரு பத்து கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிஓ என்பது எச் சேர்மத்தின் செயல் தொகுதி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்டிகைட் செகண்ட் ஆப்ஷன் ஆல்கஹால் தேர்ட் ஆப்ஷன் கியூட்டோன் ஃபோர்த் ஆப்ஷன் கார்பாக்சிலிக் அமிலம் ஸோ வந்து ஒரு சேர்மத்தின் செயல் தொகுதி அப்படின்னா என்னதுன்னா ஒரு சேர்மம் வந்து பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் காரணமாக அமைஞ்ச ஒரு அந்த சேர்மத்தின் அடிப்படை அமைப்பு அதை தான் செயல் தொகுதின்னு சொல்கிறாங்க ஒரு சேர்மம் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் காரணமாக அமைஞ்ச அந்த சேர்மத்துடைய ஒரு அடிப்படை அமைப்பு அதை தான் சேர்மத்துடைய செயல் தொகுதி ஸோ வினை செயல் தொகுதி அப்படின்னு கூட சொல்லலாம் அதுதான் அந்த சேர்மத்துடைய வினை செயல் தொகுதின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க நமக்கு சிஓ என்பது ஏ சேர்மத்தின் செயல் தொகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்களா ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா கீட்டோன் தேர்ட் ஆப்ஷன் கீட்டோன்னா சரியான விடை அப்போ சிஓனால் கீட்டோனுடைய வினை செயல் தொகுதி தான் சரியான ஆன்சர் இப்போ வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்டி இருக்கா அதோடைய வினை செயல் தொகுதி எப்படி இருக்கும் சிஹெச்ஓன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் ஆல்க கால் அதை வந்து ஓஹெச்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்புறம் ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கார்பாக்சிலி அமிலம் அதோடைய வினை செயல் தொகுதி எப்படி இருக்குன்னா சி ஓவஹெச் அப்படின்ட்டு இருக்கும் இப்போ வந்து ஒரு சேர்மத்தோடைய மூலக்கூறு வாய்ப்பாட்டில் வந்து இந்த வினை செயல் தொகுதி வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆல்கஹால் எத்தனை நாள்னு சொல்லுவாங்களா அதோடைய மூலக்கூறு வாய்ப்பு என்னது சி டூ ஹெச் ஃபை ஓஹெச் ஸோ இதில் ஓஹெச் இருக்குல்லா அதுதான் இந்த எத்தனால் நாள் அந்த சேர்மத்துடைய வினை செயல் தொகுதி அதே மாதிரி கார்பாக்சிலிக் அமிலம் இப்போ அஸ்டிகமிலம் இருக்கா சிஹெச் த்ரீ சி ஓஹெச் அதில் வந்து சி ஓவோஹெச்னால் என்னது கார்பாக்சிலி அமிலத்துடைய வினை செயல் தொகுதி ஸோ அந்த அஸ்டிக் அமிலம் வந்து கார்பாக்சிலிக் அமிலத்தை சேர்ந்தது தான் அஷ்டி கமிலத்தை வந்து எத்தனைய் அமிலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ க்ளியராக பார்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் எத்தனை நாளின் மூலக்கூறு வாய்ப்பாடு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் செகண்ட் ஆப்ஷன் சிஹெச் த்ரீ சி ஓஓஹெச் தேர்ட் ஆப்ஷன் சிஹெச் த்ரீ சிஹெச்ஓ ஃபோர்த் ஆப்ஷன் ஹெச் சிஹெச்ஓ ஸோ எத்தனை நாள் எத்தனை நாள்னால் என்னது ஆளுகால் ஸோ அந்த எத்தனை நாள் அல்லது

ஸோ வந்து எரிசாராயத்தில் உள்ள எத்தனை நாளின் சதவீதம்னு கேட்டிருக்காங்க ஸோ வந்து எத்தனை நாள் வந்து எப்படி தயாரிப்பாங்க இந்த கரும்பு சக்கை இருக்குல்ல கரும்பு சக்கை ஸோ அதை வந்து நிறைய கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி நொதிக்க வச்சு தான் நமக்கு வந்து ஆல்கஹால் வந்து தயாரிக்காங்க இப்போ வந்து நமக்கு வந்து தனி ஆல்கஹால் நூறு பர்சன்டேஜ் ஆல்கஹால் உள்ள தூய ஆல்கஹால் அது கிடைக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் கிடைக்கக்கூடிய ஒரு லிக்யூட் ஸ்டேஜ் தான் இந்த எரி சாராயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த எரி சாராயத்தில் என்ன கிடைக்கும்னா தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவிகிதம் வந்து எத்தனால் இருக்கும் மீதி நாலு புள்ளி அஞ்சு சதவிகிதம் வந்து நீர் இருக்கும் ஸோ இது வந்து எரி சாராயம் அப்புறம் இது கூட வந்து சுட்ட சுண்ணாமல் சேர்த்து வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதை காய்ச்சி வடிகட்டி தான் நூறு பர்சன்டேஜி எத்தனால் உள்ள நமக்கு தனி தூய ஆல்கஹால் வந்து கிடைக்கிது ஸோ வந்து தூய ஆழகால் கிடைக்கிறதுக்கு முந்தின சேர்ந்து தான் எரி சாராயம் இதில் வந்து எத்தனை ஒரு தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கும் மீதி நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து நீர் இருக்கும் ஸோ தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் நமக்கு சரியான ஆன்சர் அப்புறம் நாலாவது கொஸ்டின் எத்தனாளின் கொதிநிலை ஃபஸ்ட் ஆப்ஷன் எழுபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸ் செகண்ட் ஆப்ஷன் எழுபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் தேர்ட் ஆப்ஷன் எழுபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஃபோர்த் ஆப்ஷன் எழுபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஸோ எத்தனை நாள் ஆழ்ககால் அதோடைய கொதிநிலை வந்து எவ்வளோ இருக்குன்னா எழுபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கும் இந்த எத்தனால் இருக்குல்ல அதுக்கு ரிலேட்டடாக உள்ள நிறைய சேர்மத்தோடைய கொதிநிலையை கம்பேர் பண்ணதை விட கொதிநிலையை கம்பேர் பண்ணும்போது இந்த எத்தனை நாள் இதோடைய கொதிநிலை தான் ரொம்ப அதிகம் ஸோ இதுக்கு ரிலேட்டடாக உள்ள நிறைய சேர்மத்தை கம்பேர் பண்ணதை விட இந்த எத்தனாலுக்கு தான் கொதிநிலை வந்து ரொம்ப அதிகம் எழுபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் கொதிநிலை கொண்ட ஒரு சேர்மம் தான் எத்தனால் நம்ம ஆல்ககால் தான் எத்தனால்னு சொல்கிறாங்க அப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் மெத்தனால் செகண்ட் ஆப்ஷன் எத்தனால் தேர்ட் ஆப்ஷன் எத்தனாய்க்கமிலம் ஃபோர்த் ஆப்ஷன் பிரிடின் ஸோ வாகனங்களில் உள்ள குளிர் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படுவது ஸோ எதை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா எத்தனை நாள் ஆல்ககால் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம இடத்துக்கெலாம் பிரச்சனை இல்லை இந்த பனி பிரதேசம் பனி பிரதேசத்தில் உள்ள வாகனங்களில் வந்து குளிர் விப்பானில் உள்ள தண்ணி வந்து ஈஸியாக உறைஞ்சி போயிடும் ஸோ அப்படி உறைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் அந்த குளிர் விப்பானில் இருக்கக்கூடிய தண்ணி கூட எத்தனாலும் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க இதனால் அந்த தண்ணி வந்து உறையாமல் தடை செய்யப்படுகிறது ஸோ செகண்ட் ஆப்ஷன் எத்தனை தான் சரியான விடை அப்புறம் ஆறாவது கொஸ்டின் ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபார்மிக் அமிலம் செகண்ட் ஆப்ஷன் அசிட்டிக் அமிலம் தேர்ட் ஆப்ஷன் நைட்ரிக் அமிலம் ஃபோர்த் ஆப்ஷன் கந்தக அமிலம் ஸோ ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் சிஹெச் த்ரீ சி ஓஓஹெச் எத்தனைய் அமிலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அசிட்டிக் அமிலம் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க ஸோ வினிகரில் உள்ள அமிலம் வந்து அசிட்டிக் அமிலம் அது வந்து நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் வேற இந்த அசிட்டிக் அமிலத்தை வந்து உணவுப் பொருட்களை வந்து சுவையூட்டதுக்கு அப்புறம் உணவுப் பொருட்களை பத பதப்படுத்துறதுக்கு அப்புறம் வந்து நெகிழி தயாரிக்கிறதுக்கு பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு ஆடைகள் மேலே வந்து வண்ண வண்ணமாக டிசைன் போடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து இந்த அஸ்டி கமிலத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஏழாவது கொஸ்டின் சோப்பு என்பது டேஸ் அமிலங்களின் சோடியம் உப்புகள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சல்ஃபோனிக் அமிலம் செகண்ட் ஆப்ஷன் கார்பாக்சிலிக் அமிலம் தேர்ட் ஆப்ஷன் எத்தனைக்கு அமிலம் ஃபோர்த் ஆப்ஷன் கந்தக அமிலம் ஸோ சோப்பு என்பது எந்த அமிலத்துடைய சோடியம் உப்புகள்னால் கார்பாக்சிலிக் அமிலத்துடைய சோடியம் உப்புகளை தான் சோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் எட்டாவது கொஸ்டின் டிடர்ஜென்ட் என்பது டேஸ் அமிலங்களின் சோடியம் உப்புகள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சல்ஃபோனிக் அமிலம் செகண்ட் ஆப்ஷன் கார்பாக்சைடிக் அமிலம் தேர்ட் ஆப்ஷன் எத்தனை அமிலம் ஃபோர்த் ஆப்ஷன் கந்தக அமிலம் ஸோ டிடர்ஜென்ட்னா என்னதுன்னா சல்ஃபோனிக் அமிலத்துடைய சோடியம் உப்புகள் தான் டிடர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சோப்பை விட டிடர்ஜென்ட் டிடர்ஜென்ட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ ரீசன் என்னதுன்னா சோப்பை வந்து கடின நீரலை யூஸ் பண்ண முடியாது அதுவே டிடர்ஜென்ட்னால் கடின நீரில் கூட யூஸ் பண்ணலாம் சோப்பை விட நுரை வந்து அதிகமாக வரும் ஸோ வந்து அழுக்கெல்லாம் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது டிடர்ஜென்ட் ஸோ அதனால தான் சோப்பை விட எல்லோரும் வந்து டிடர்ஜென்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த டிடர்ஜென்ட் வந்து சல்ஃபோனிக் கம்எலத்துடைய சோடியம் உப்புகள் தான் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்போ ஒம்பதாவது கொஸ்டின் டிடர்ஜென்ட் துகள்கள் கெட்டியாகாமல் தடுக்க பயன்படுவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சோடியம் சல்ஃபேட் செகண்ட் ஆப்ஷன் சோடியம் சிலிகேட் தேர்ட் ஆப்ஷன் சோடியம் பெர்போரேட் ஃபோர்த் ஆப்ஷன் சோடியம் கார்பனேட் ஸோ அந்த டிடர்ஜென்ட் இருக்குலாம் அது வந்து இறுகி கட்டியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த டிடர்ஜென்ட் கூட வந்து என்னது வந்து மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா சோடியம் சல்ஃபேட் அதை தான் மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த சோடியம் சல்ஃபேட்டை வந்து டிடர்ஜென்ட் கூட மிக்ஸ் பண்ணும்போது அந்த டிடர்ஜென்ட் வந்து இறுகி கட்டியாகாமல் பாதுகாக்கப்படுகிறது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சோடியம் சல்ஃபேட் தான் சரியான விடை அப்புறம் கடைசி கொஸ்டின் ஆல்கஹால் டேஸ் அமிலத்துடன் வினைபுரிந்து எஸ்டரை உருவாக்குகிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சல்ஃபோனிக் அமிலம் செகண்ட் ஆப்ஷன் பாஸ்போரிக் அமிலம் தேர்ட் ஆப்ஷன் ஹைட்ரோக்ளாரிக் அமிலம் ஃபோர்த் ஆப்ஷன் அசிட்டிக் அமிலம் ஸோ ஆல்கஹால் வந்து ஆசிட்டிக் அமிலத்தோட வினைபுரிஞ்சு தான் எஸ்டரை வந்து உருவாக்கும் ஸோ ஃபோர்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன் அஸ்டிக் அமிலம் தான் சரியான விடை இது ரொம்ப ஈஸியாக நான் வச்சுக்கலாம் என்னது எத்தனை நாள் அப்புறம் அமிலத்தோட அமிலத்துடன் பேர் எத்தனாய் கமிலம் ஸோ ஆல் எப்படின்னா எத்தனை நாள் ப்ளஸ் கமிலம் ஈக்குவல் டு எஸ்டர் ஸோ எல்லாமே ஒரு ரைமிங் மாதிரி வருது எத்தனை நாள் பிளஸ் எத்தனாய் கமிலம் ஈக்குவல் டு எஸ்டர் ஸோ எஸ்டருடைய மனம் வந்து பழச்சாறு மனம் உடையது அப்போ ஆள்களால் கூட அஷ்டி கமலத்தை போது நமக்கு வந்து எஸ்டர் வந்து கிடைக்கும் ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் அஷ்டி தான் சரியான விடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடை பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய்